குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 29/3/2019 வாரத்தோட இறுதி நாள், மாதத்தோட லாஸ்ட் ட்ரேடிங் டே. ஸோ இன்றைக்கி எப்படி ஈக்விட்டி மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் மார்க்கெட் சம்மந்தமான உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய டவுட் இதெல்லாம் கூட நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணலாம். அதை பற்றின அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸில் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நிஃப்டி 11623 அப்படிங்கிற அடுத்த லெவல் ஹை கொடுத்துருக்கு. 53 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேலி கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு வந்து 11700க்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகி ஒரு பாசிட்டிவிட்டியே கொடுக்கும். ஸோ நிஃப்டி 50ல ட்ரேடான பங்குகளில் 33 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும், 17 ஸ்டாக் வந்து டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆகிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி 50 எல்லா இண்டைசஸுமே 100, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டாரல் வைஸில் பேங்க் செக்டர் 6 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக 30426 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, ரியாலிட்டி எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் பிஎஸ்சி பேங்க்கும் ப்ரைவேட் பேங்க்கும் மட்டும் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸில் எல்லா இண்டைசஸுமே லைக் கமாடிட்டீஸு, எனர்ஜி, இன்ஃப்ராமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக இன்னைக்கு ட்ரெண்டு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்து அடுத்த ஹையர் லெவல் 11623 கொடுத்துருக்கு. ஸோ இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்லணும்னா செப்டம்பர் 3க்கு அப்புறம் இந்த லெவல் ரீச் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 11625 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11629 வரைக்கும் ஹை போயிட்டு 11571 வரைக்கும் லோ வந்துட்டு அந்த லோவை பிரேக் பண்ணாமல் 11623 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு கேப் அப் கொடுத்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா நடுவில் ஒரு வாலட்டாலிட்டி நடந்து எண்ட் ஆஃப் த டே வந்து ஓப்பன் ஆன இடத்துலையே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி அதே மாதிரி இன்னைக்கு 30488 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 30495 அப்படிங்கிற வரைக்கும் ஹை போயிட்டு 30246 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 30426 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. கவனிக்க வேண்டிய விஷயம்னா இந்த ஸ்ட்ராங் ரேலி வந்து மார்க்கெட்டை வந்து இந்த மார்ச் மாதம் இந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியாக கொண்டு போனதுக்கு முக்கியமான காரணமாக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தையில் அதிக லெவலில் இன்வெஸ்ட் பண்ணது நம்ம பங்குச்சந்தைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தா நமக்கு தெரியும், நான் இங்கே வந்து உங்களுக்கு மந்த்லி கேண்டில் வச்சு தரேன் பேங்க் செக்டர் நிஃப்டி 50க்கு. ஸோ மார்ச் மாதம் முழுக்கவே நல்ல ஒரு 10822 ஆரம்பித்த ரேலி 11629 வரைக்கும் இன்றைக்கி ஃப்ரெஷ் ஹையை தொட்டிருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 6 மந்த்துக்கு அப்புறமா இந்த லெவலை வந்து தாண்டது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான விஷயம். ஸோ அந்த ஹையு லைஃப் டைம் ஹையான 11751 பிரேக் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் ஒரு 130 பாயிண்ட் தேவைப்படுது. இந்த லெவலை வந்து வித்தின் 2 ட்ரேடிங் ஹாலிடேஸில் ட்ரேடிங் டேயில் கூட இது ரீச் பண்ணி மேலே போனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கு ஃபண்டமெண்டலும் கொஞ்சம் குளோபல் வைஸ் சப்போர்ட் ஆச்சுன்னா நடந்துடும். 1429 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், 1185 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 162 ஸ்டாக்ல எந்த சேஞ்சஸும் இல்லாமல் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த ஸ்டாக் வந்து 6% ஃபெல் ஆயிருக்கு. பிஎன்பி பரிபாஸ் வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க மேஜர் ஷேர் ஹோல்டிங் இந்த கம்பெனி. ஸோ இது வந்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்கோட விலையை குறைச்சிருக்கு. அடுத்து வேப்கோ இந்தியா 5% வந்து சர்ச் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வேப்கோ ஹோல்டிங்ஸு. ஸோ இவங்க வந்து மெர்ஜ் அக்ரிமெண்ட் ZF
ஃப்ரைட்ரிச்ஷான் இவங்களோட வந்து இவங்க அக்ரிமெண்ட் மெர்ஜ் பண்ணது இந்த பங்குக்கு 5% ஏறுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்தியாபுல்ஸ் இன்டிகிரேட்டட் சர்வீஸ் 5% கெயின் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் redemption of preference shares and the appointment of new independent director. இது வந்து இந்த நியூஸுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபெடரல் பேங்க் 3% வரைக்கும் கெயின். அதுக்கு முக்கியமான காரணம் ஆஃப்டர் த ப்ரைவேட் பேங்க் என்டர்ட் இன்டு பார்ட்னர்ஷிப் வித் பிளாக் செயின் சப்போர்ட்டட் குளோபல் ரெமிடன்ஸ் கம்பெனி. ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாக அமைஞ்சு இன்றைக்கி இந்த பங்கு 3% வரைக்கும் விலையை உயர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது ஷேர்ஸ் ஆஃப் அத்தானி என்டர்பிரைசஸ் இந்த பங்கு 6% வரைக்கும் ஏறியிருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்டாக் நம்ம ஆல்ரெடி நேத்தே நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ அத்தானி டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் டெக்னாலஜி ஸோ இதை வந்து ஹோலி ஓன் பண்ண சப்சிஸ்ட்ரியாக ஓன் பண்ண போகிறது இந்த அத்தானி என்டர்பிரைசஸ்க்கு பாசிட்டிவான விஷயமாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது இன்றைக்கி ட்ரேடான பங்குகளில் நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த சில பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா டாப் கெய்னர்ஸ் இன்றைக்கி இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் 6% மேலே ஏறியிருக்கு. ஸோ 824 ஓப்பன் ஆன இந்த ப்ரைஸு 867 வரைக்கும் ஹை போயிட்டு 860 அப்படிங்கிற லெவலில் 6% மேலே க்ளோஸ் ஆயிருக்கு பாசிட்டிவாக. வேதாந்தா 3% மேலே பாசிட்டிவாக கொடுத்துருக்கு. கிராசிம் யூபிஎல் பிபிசிஎல் எம்என்எம் டாடா ஸ்டீல் ஓஎன்ஜிசி டாக்டர் ரெட்டி அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்த கம்பெனி எல்லாமே இன்றைக்கி டாப் கெய்னர்ஸில் இருக்குது. டாப் லாசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கெயில் 2% மேலே டவுன். இண்டஸ்டன் பேங்க் ஹெச்ஆர் மோட்டார்ஸ் இன்ஃப்ராடெல் பஜாஜ் ஆட்டோ ஐடிசி ஆக்சிஸ் பேங்க் எஸ் பேங்க் ஏஷியன் பெயின் கோடாக் பேங்க் எல்லாமே இன்றைக்கி டாப் லாசஸில் கவனிக்க வேண்டிய பங்குகள். மோஸ்ட் ஆக்டிவாக ஸ்கிரிப்டாக ட்ரேடான ஸ்கிரிப்ட்ஸ்னு பார்த்தோன்னா இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ரிலையன்ஸ் எஸ் பேங்க் மாருதி எஸ்பிஐ பேங்க் சிபிஎஸ்சி இடிஎஃப் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வேல்யூவில் ஆக்டிவாக இருக்குது. வால்யூமில் சிபிஎஸ்சி இடிஎஃப் ஐடியா ஆர்பவர் சுஸ்லான் யூவிஎஸ்எல் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா என்டிபிசி பிஎன்பி செயில் பிஹெச்இஎல் எல்லாமே வால்யூமில் ஆக்டிவாக ட்ரேடான பங்குகள். இன்றைக்கி 52 ஹையை டச் பண்ண ஸ்டாக்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 39 ஸ்டாக் 52 ஹையை டச் பண்ணியிருக்கு. அதில் அத்தானி கேஸு ஏசிசி லிமிட்டெட் அத்துல் லிமிட்டெட் பஜாஜ் ஃபினான்ஸு ரிலையன்ஸ் இடிஎஃப் அதுக்கப்புறமா கேப்ரி குளோபல் கேபிட்டல் டிசிபி பேங்க் ஃபியூச்சர் லைஃப் ஸ்டைல் ஃபேஷன் குஜராத் ஹேவல்ஸ் இந்தியா ஐசிஐசிஐ பேங்க் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கு கஜா செராமிக்கு டிஎஸ்பி லிக்விடிட்டி இடிஎஃப் மெர்க் லிமிட்டெட் மகாநகர் கேஸ் லிமிட்டெட் முத்தூட் ஃபினான்ஸ் ரிலையன்ஸ் இடிஎஃப் ஓரியன் பேங்க் ஆஃப் காமர்ஸ் பெட்ரோநெட் எல்என்ஜி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸ் பிஐ இண்டஸ்ட்ரீஸ் ஆர்பிஎல் பேங்க் எஸ்கேஎஃப் இந்தியா டைட்டன் டோரன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் யூபிஎன் வருண் பெவரேஜஸ் இந்த பங்குகள் எல்லாமே 52 ஹைலைட் கவனிக்க வேண்டிய பங்கு. 36 ஸ்டாக்ஸ் வந்து 52 லோவர் டச் பண்ணியிருக்கு. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்கு எம்எஸ்டிசி லிமிடெட் அதுக்கப்புறமா என்பிஐ இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் கம்பெனி போர்டர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸ் வந்து கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம். அடுத்து யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட்டில் நடந்துட்டுருக்கிற விஷயம் இதெல்லாம் பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட்டில் யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 11,703 அப்படிங்கிற லெவலில் 27 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. கமாடிட்டீஸில் நம்ம கவனிக்க வேண்டியது க்ரூட் ஆயில் பிரெண்ட் ஆயில் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக 59.41 அப்படிங்கிற லெவல் இருக்குது. பிரெண்ட் ஆயில் 67.16 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இந்திய கமாடிட்டியில் கோல்டு சில்வர் க்ரூட் ஆயில் அலுமினியம் காப்பர் நிக்கல் லெட் ஜிங்க் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேச்சுரல் கேஸ் மட்டும் 1 டவுனில் இருக்குது. யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 17 குறைந்த 69.16 இருக்குது. ஸோ இது எல்லாமே பேசிக்காக நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல். இந்த தகவல் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதற்கான பதிலை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ப்ளஸ் நாளைக்கு நமக்கு வந்து வீக்கெண்டு. ஸோ ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட் ஆகி April 1 ஃப்ரெஷ் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த 2 நாட்கள் நம்ம முக்கியமான சில விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.
உங்களுக்கு ஏதாவது முக்கியமான பங்குகளை பற்றியோ இல்லை இந்த வீக் இந்த மந்த் இந்த இயர் நடந்த சில டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமோ கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த பதில் அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி மற்றவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. ஹாப்பி வீக்கெண்ட். என்ஜாய் பண்ணுங்கள். Thank you so much.